இது லாம்போகினியின் ஹரிக்கன் சூப்பர் ட்ரூஃப். இதன் V10 பெட்ரோல் இன்ஜின் 600 ஹார்ஸ் பவருக்கு அதிகமான சக்தியை தரக்கூடியது. இது டெஸ்லாவின் மாடல் எஸ் உடன் போட்டியிடப் போகிறது. டெஸ்லா காரின் அனைத்து சக்கரங்களும் என்ஜின் இயக்கத்துடன் இணைக்கப்பட்டவை. ஆனால் லாம்போகினி காரை விட 2 மடங்கு எடை அதிகம். இந்த குறுகிய பந்தய தொலைவு 2 கார்களுக்கும் மணிக்கு 62 மைல் வேகத்தை எட்டுவதற்கு போதுமானதாக இருந்தது. வேகத்தை எட்டுவதை கணக்கிடுவதற்கு கார் தயாரிப்பு நிறுவனங்களின் வழக்கமான வரையறையது. ஓட்டுநர் இருக்கையில் இருப்பது தொழில்நுட்ப பந்தய ஓட்டுநர் பயிற்சியாளரான ஜானி. பயணிகளுக்கான இடத்தில் கிளிக் நிருபர் மார்க் ஷிஸ்லாக் இருக்கிறார். டெஸ்லாவில் இருப்பது கிளிக்கின் மற்றொரு நிருபரான லாரா லெவிங்டன். I did break a bit early, but I so clearly won. Thank you. I was not expecting to beat you. I know, it's absolutely mad. Tesla முழுக்க மின்சாரத்தில் இயங்குவது. எனவே மின்சக்தி கிடைப்பது உடனடியாக நடக்கும். உண்மையை சொல்வதானால் லாம்போகினியில் நான் 3 கியர்களை மாற்றியாக வேண்டும். ஆனால் டெஸ்லா நேரடியாக சர் என வேகத்தை எட்டிவிடும். இவ்வளவு தொலைவுக்குள் இவ்வளவு வேகமா? எங்கள் காருக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நேர்மையுடன் ஒப்புக்கொள்ள வேண்டும். நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் பந்தயத்தை காணாமல் தவறவிட்டிருந்தால் மறுபடியும் உங்களுக்காக